பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருளாளர் வரிசையில் இன்றைக்கி நாம் மிக அருமையாக ஒரு அருளாளரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 15 சித்தர்களில் ஒருத்தர். சித்தர்கள் என்று சொன்னால் அவர்கள் மௌனமாகவே இருப்பார்கள் என்று எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். ஆனால் இவர் மௌனமாக இல்லை. 3000 பாடல்களை எழுதி நமக்கெல்லாம் புரட்சி சிந்தனைகளை, புரட்சி கருத்துக்களை, புரட்சிகரமான சமய சிந்தனைகளை மக்கள் மனத்திலே விதைத்தவர் திருமூலர். திருமூலர் அவருடைய வரலாறு மிகச்சிறப்பான வரலாறு. அதாவது, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை என்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை சொன்னவர். பூர்வீகத்திலே, பூர்வாசிரமத்திலே திருமூலர் வந்து சிவபெருமான்கிட்ட சீடனாக இருந்து உபதேசம் பெற்றவர் நந்தி தேவர். மேலுலகத்தில் நந்தி தேவர்கிட்ட உபதேசம் பெற்ற சீடர் சுந்தரநாதர் என்கிற பெயர் இவருக்கு. அங்கே மேலுலகத்தில் இவர் மேலுலகத்திலே நந்தி தேவரை சுற்றி இருந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு தடவை பூலோகத்துக்கு வந்து அகத்தியர் இருக்கக்கூடிய பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரோடு சில காலம் வாழ்ந்து தமிழ் தொடர்பான, அட்டமா சித்திகள் தொடர்பான சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு திரும்ப வேண்டும் என்கிற ஆசை சுந்தரநாதருக்கு வந்தது. உடனே அவர் என்ன பண்ணார் என்று சொன்னால், பூலோகத்துக்கு வந்தார். வந்து அப்படியே இறங்கி மலையிலிருந்து, இமயமலையிலிருந்து கிளம்பி அப்படியே வந்து ஒவ்வொரு தலங்களாக பார்த்து கொண்டே இப்படி வந்து கொண்டே இருக்கும்போது காலத்தி வந்து அப்படியே ஒவ்வொரு தலங்களாக திருவாலங்காடு பார்த்து அப்படியே ஒன்றாக பார்த்து வரும்போது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவாவூர்துறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சாத்தனூர் என்கிற ஊருக்கு வருகிறார். அங்கு வரும்போது கன்றுகளெல்லாம், பசுமாடுகளெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கூட்டமாக கூடி பசுக்களெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். என்னடா இது, மாடுகளெல்லாம் ஒரே சமயத்தில் அழுது கொண்டிருக்கின்றன, பசுக்களெல்லாம் அழுது கொண்டிருக்கின்றனவே என்று எட்டி பார்க்கிறார். அங்கே ஒருவர் படுத்த நிலையில் இறந்து கிடக்கிறார். பார்க்கிறார், ஓ இவன்தான் இந்த பசுவை மேய்ப்பதற்காக வந்தவன், மாடு மேய்ப்பவன், இவன் இறந்து விட்டான் போல் இருக்கிறது. இவன் இறந்து கிடந்ததை பார்த்து இந்த பசுக்களெல்லாம், இந்த ஐந்தருவி ஜீவன்களெல்லாம் அழுவதை பார்த்தால் நமக்கே மனசு தாங்க முடியவில்லையே என்று இந்த சுந்தரநாதர் அவரே வந்து மனதுக்குள்ளே ஒரு வருத்தத்தை உருவாக்கி கொள்கிறார். என் மனதும் கவல்கிறதே என்று வருத்தப்படுகிறார். அந்த இறந்து கிடப்பவனுடைய பெயர், அந்த மாடு மேய்ப்பவனுடைய பெயர் மூலன்னு பெயர். இப்போ என்ன செய்வது? இவருக்கு ஒரு வித்தை தெரியும், பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய, கூடு விட்டு கூடு தாவக்கூடிய அந்த வித்தை சுந்தரநாதருக்கு தெரியும். இந்த பசுக்களை கொஞ்ச நாளைக்கு அல்லது கொஞ்ச நேரத்திற்கு மகிழ்ச்சி படுத்துவோம். மகிழ்ச்சி படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உடம்பை எங்கேயாவது ஒழித்து வைத்துவிட்டு அங்கிருந்து நாம் உயிரெடுத்து இந்த இறந்து கிடக்கக்கூடிய இந்த மூலனுடைய உடம்பில் நம்ம பூந்தோம் என்றால் அவன் எழுவான். எழுந்த உடனே பசுக்களெல்லாம் மகிழ்ச்சியிலே ஆரவாரம் செய்யும், சாப்பிடும், புல்லு மேயும், அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து நம்முடைய உடம்புக்குள்ளே நம்ம போயிடலாம் என்று முடிவெடுத்து சுந்தரநாதர் பரகாய பிரவேசம் செய்தார். அப்போ இறந்து கிடந்த மூலன் திடீரென உயிரோடு எந்திரித்தான். இவருடைய உடம்பை முன்னாடியே போய் ஒரு புதருக்குள்ளே படுத்துக்கிட்டு அங்கே கிடத்தி விட்டு அந்த உயிர் வந்து தான் இவனுடைய உடம்புக்குள்ளே போச்சு. மூலன் மாடு மேய்க்கிறவன், நல்ல மேய்ப்பன், அவன் எழுந்த உடனேயே பசுக்களெல்லாம் துள்ளி குதித்தன, மிக மகிழ்ச்சியாக இருந்தன. இவனும் ஆகா ஆகா என்று அதை சரி பண்ணினார். உள்ளே இருக்கிற உயிர் அவருடைய உயிர் தானே இவருக்கு தெரியும் நடப்பது. பசுமாடுகளெல்லாம் புல் மேய தொடங்கின, தண்ணீர் அருந்தின ஆற்றில். அப்படியே சாயங்காலம் ஆனோடனே வீட்டுக்கு அதுகளாக போக தொடங்கிச்சு. மாடுகளுக்கு மட்டும் அதுவா அங்கேருந்து வந்துடும், அதுவாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடும், அதுக்கு தெரியும். இவர் கூட போகிறது மாதிரி போனார். அந்த சாத்தனூர் என்கிற ஊருக்குள்ளே போகும்போது இவர் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறார். வழியில் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார். மாடுகள்லாம் அந்தந்த வீடுகளுக்கு போயிடுச்சு. கிராமங்களில் ஒரு வழக்கம் இருக்குது, மாடுகளை கொண்டு வந்து பொதுவான ஒரு மந்தையில் நிறுத்துவாங்க. அவங்கவுங்க வீடுகளில் இருக்கக்கூடிய மாடுகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த மாடுகளை ஒரு மேய்க்கிறவன் வருவான், அவன் கூப்பிட்டுட்டு மலை பக்கம் கூப்பிட்டு போய் காடுகள் மேடுகளில் மேய விட்டு திருப்பி வரும்போது அது அது வீட்டுக்கு அது பாட்டுக்கு போயிடும், இவன் அவன் வீட்டுக்கு போயிடுவான்.
அப்படி சாத்தனூரில் ஊருக்குள்ளே நுழையும் போது ஒரு பெண் தனியாக நின்று கொண்டிருக்கிறார். இவன் கண்டுக்காத மாதிரி இவர் திருமூலர் அந்த மூலன் போய் கொண்டிருக்கிறார். என்னங்க நான் நிற்கிறேன், நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்களே என்று அந்த பெண் கேட்கிறாள். அதை பார்த்தா அது மூலனுடைய மனைவி. ஏமா நான் வேற ஆளுமா என்று இவர் சொல்லுகிறார். என்னையா உருவத்தில் என்னுடைய கணவன் மாதிரி இருக்க நீ வேற ஆளுன்னு சொல்கிற, உனக்கு என்ன ஆயிற்று என்று சொன்ன உடனேயே அந்த மனைவியை துறந்து அந்த மூலன் அப்படியே திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கி விடுகிறார். அந்த பெண் என்ன செய்கிறாள், ஊரில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து பார்க்கிறார். பார்த்தா இவர் இருக்கிற கோலத்தை பார்த்த உடனேயே, ஆகா இவர் வந்து வேறாள் மாதிரி தாம்மா இருக்குது, உன் கணவன் இல்லை, விட்டுரு என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர் உடனே அந்த காட்டுக்குள்ளே போய் தான் ஒழித்து வைத்த உடம்பு இருந்தால் திரும்ப பிரவேசம் செய்து கொள்ளலாமே என்று போனால் அந்த உடம்பு இல்லை, இறைவன் மறைத்து விட்டான். மனதார யோசிக்கிறார், மனோலயத்தில் பார்க்குறார், ஓஹோ இறைவா உன்னுடைய செயல்தானா, நான் இந்த மூலனுடைய உடம்பிலேயே இருந்து தவமியற்ற வேண்டுமா என்று சொல்லி அங்கேயே அமர்ந்து விடுகிறார். திருவாவடுதுறையிலேயே அமர்ந்து அந்த அரச மரத்தடியிலே அமர்ந்து தவத்தை தொடங்கி விடுகிறார். அது என்ன சிறப்பு என்று சொன்னால், திருமூலருடைய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக இருப்பது. அது 3000 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு எழுதுவதற்கு அவருக்கு ஓராண்டு ஆகும். அது என்ன ஓராண்டாக யோசிப்பாரான்லாம் இல்லை, ஓராண்டு தவம் இருப்பார், ஓராண்டு நிஷ்டையில் இருப்பார், முழு ஓராண்டும் நிஷ்டையிலிருந்து விழிப்பார், தவத்திலிருந்து கண் விழிப்பார், அப்பொழுது ஒரு பாடலை எழுதி முடிப்பார். ஒரு பாடல்னால் ரொம்ப எளிமையான வரி. எப்போவுமே எளிமையாக இருப்பதுதான் ரொம்ப கடினமானதுன்னு ஒரு தத்துவம் இருக்கிறது. அதை போல் எளிமையாக இருக்கக்கூடிய அந்த திருமந்திர பாடல் ஒன்று எழுதுனா அதை எழுதிட்டு திருப்பி நிஷ்டையில் கண்மூடி விடுவார். இவ்வாறு 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர் திருமூலர் என்று ஒரு கருத்து இருக்கிறது. 3000 ஆண்டுகள் இருந்து 3000 பாடல்களை எழுதினார். அவர் சொல்லுவார், திருமூலர் சொல்லுவார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, அவனை நன்றாக தமிழ் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திருமூலர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். என்னை நல்லா யோசிச்சு 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 சில பேரை கேட்பாங்க, உன்னை பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி நன்றாக செதுக்கி 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 ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குவதைப் போல செதுக்கி 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 ஒரு நல்ல மூலரை திருமூலரை இறைவன் நன்றாக படைத்திருக்கிறான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தன்னை என்று சொன்னால் இறைவனை, இறைவன் சார்ந்திருக்கிற இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை, அந்த அவர் சார்ந்த சமயத்தை சீர்திருத்துவதற்கான சிந்தனைகளோடு நல்ல கவிதைகளை படைக்கக்கூடிய ஆற்றலை திருமூலருக்கு சிவபெருமான் கொடுத்ததாக சொல்லுவார்கள். மற்ற எந்த கவி அரசுகளுக்கும் கிடைக்காத பெரும் பேறு திருமூலருக்கு பக்தியிலே 3000 பாடலையும் அவர் பாடியிருப்பது தான். அதனால தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று அவரை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் திருமூலருடைய பாடல்களை பார்ப்போம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வேகமாக உருண்டு வருகின்ற இந்த காலத்தில் கூட சித்தர்கள் நமக்காக இறக்கப்பட்டு ஜீவாமிரதம் என்கிற ஒரு அருமையான நூல் வந்திருக்கு. இந்த ஜீவாமிரதம்ங்கிறது மிக அருமையான நூல். அதை வாங்கி படித்தவர்களெல்லாம் பாராட்டு குவியல் குவிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அன்போடு இரக்கத்தோடு பாசத்தோடு நம்மை போன்ற மனிதர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அதை வாங்கி எல்லோரும் படித்து பயன்பெறுங்கள், ஆரோக்கியமாக வாழ்வோம். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23